ஓம் நம பிரணவாத்தாய சுத்தஞானைக்கு முத்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணா முத்தையே நம. ஐயம் தெளிதல் என்ற இந்த பகுதியில் நாம் சில கல்லூரி மாணவர்களுடைய கேள்விகளுக்கு விடை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய கேள்வி, ஆன்மீகம் என்றால் என்ன ஐயா? நாங்கள் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஆன்மீகத்தின் பயன் என்ன? ஆன்மீகம் என்றால் என்ன? ஆத்மா என்பதை பற்றிய விஷயங்கள் ஆன்மீகம் என்று சொல்லப்படுகின்றன. ஆத்மாவை பற்றியது ஆத்மிகம், அதுவே ஆன்மீகம். ஆத்மானா என்ன? நம்முடைய உடலுக்கும் இந்த உலகத்திற்கும் ஆதாரமாக காரணமாக எது இருக்கின்றதோ அது ஆத்மா. நான் நான் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த நான் என்பது உண்மையில் எதை குறிக்கின்றது? நானாக இருப்பது எது? எது இருந்தால் இந்த நான் இருக்குமோ, எது இல்லை என்றால் நான் இல்லாமல் போவனோ, அதுவே உண்மையான நானாக இருக்க முடியும். அந்த நான் யார் என்று தேடி அதற்கு விடை காண்பதே ஆன்மீகம். நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்ள விளைகின்ற பொழுது இந்த உலகத்தை பற்றியும் அறிந்து கொள்கின்றோம். ஏன்னா உலகத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம் இருக்கின்றோம். ஒரு அங்கமாக உலகத்தில் நாம் ஒரு சிறு உயிராக இருக்கின்றோம். அல்ல, நம்மை தேடுதல், நான் யார் என்று தேடுவதும், உலகத்தின் மூலம் என்ன என்று தேடுவதும் ஒன்றுதான். அது என்ன என்று தேடி நிர்ணயம் செய்து அறிந்து கொள்வது அதுதான் ஆன்மீகம். உலகம், உயிர்களாகிய ஜீவன், இந்த இரண்டிற்கும் ஆதாரமாக காரணமாக மூலமாக எது இருக்கின்றது, எதிலிருந்து இவை தோன்றியன என்பதை பற்றிய கேள்விக்கான விடைதான் ஆன்மீகம், ஆன்மீக தேடல். இதை தெரிந்து கொள்வதன் மூலம் நாம் எதற்காக வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதில் நமக்கு தெளிவானது ஏற்படும். அல்ல, எங்கே போகிறோம்னே தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது சரியான பயணம் அல்ல. முதல்ல எங்கே போகணுங்கிறது தெரியணும், அதை நிர்ணயம் பண்ணணும். அப்புறம் எப்படி போகணும் என்பதை தெளிவாக இருக்கணும். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் நம்முடைய பயணம் வெற்றியாக அமையும். அல்ல, இந்த பிறவியினுடைய நோக்கம், வாழ்க்கையினுடைய நோக்கம், உலக இயக்கத்தினுடைய நோக்கம், காரணம் என்ன என்பதை தேடி கண்டடைதல் தான் ஆன்மீகம். இதற்கான விடையை பல்வேறு மதங்கள் பலவிதமாக சொல்லுகின்றன. நாம் அடிப்படையில் எந்த மதத்தில் இருக்கிறோமோ, அந்த எந்த மதத்தில் பிறந்திருக்கிறோமோ, அந்த மதம் என்ன சொல்லுகிறது என்பதை முதலில் ஆராய்ந்து அறிய வேண்டும். ஏன்னா முதல்ல நம்ம வீட்டில் என்ன இருக்குது, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நாம் எதை சார்ந்து இருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் எதை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை முதல்ல ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. பிறகு மற்ற மதங்களை பற்றியும் தெரிந்து கொண்டு அல்ல, எது நமக்கு நம்முடைய அறிவுக்கு எது ஏற்புடையதாக இருக்கின்றதோ அதை நாம் பின்பற்றுதல் சரியானதாக இருக்க வேண்டும். இந்த ஆன்மீகத்தினுடைய பயன் என்ன என்றால், நம்முடைய இந்து மதம் சொல்லுகின்றது, இந்து மதம் சொல்லுகின்ற முறையில் ஆன்மீக சாதனைகளை பின்பற்றினால் அதில் நாம் நிறைவடைகின்ற பொழுது நம்முடைய எல்லா விதமான துக்கங்களும் நிவர்த்தியாகி நீங்கி மேலான இன்பமானது கிடைக்கும். அதுதான் நம்முடைய சாஸ்திரங்கள் வீடு வீடு பேறு மோக்ஷம் முக்தி என்று சொல்கின்றன. அல்லது பிறவாத நிலை, இன்பத் துன்பங்களிலிருந்து விடுபடுகின்ற நிலை, எல்லா துன்பங்களும் நீங்கி போதல், மேலான பேரின்பத்தை அடைதல் என்பதுதான் இந்து தர்மம், சனாதன தர்மம் காட்டுகின்ற ஆன்மீகத்தினுடைய முடிவான பயன். அல்ல, நாம் யார் என்று நம்மிடத்தில் தொடங்கி பிறகு நாம் யார் என்பதை அறிந்து அதிலேயே மனது நிலை பெற்று நிற்கின்ற பொழுது மேலான இன்பமானது நமக்கு கிடைக்கின்றது. நான் யார் என்பதை நாம் தேடி அடைதலும்
இந்த உலகத்தின் மூலம் என்ன என்பதை தேடி அடைதலும் ஒன்றுதான். அது இறைவன் என்று நம்முடைய இந்து வேதங்கள் சொல்லுகின்றன. அதனால் நான் யார் என்பதை தேடி அடைதல் என்பது இறைவனை தேடி அடைதல். இறைவன் பிறப்பு இறப்பு இல்லாதவராக பூர்ணமானவராக பேரின்பமே வடிவானவராக இருக்கின்றார். நாம் அதை அறிகின்ற பொழுது நாமும் பேரின்பமே வடிவானவர்களாக ஆகின்றோம். அதுவே நம்முடைய யதார்த்த சுரூபம் என்று புரிந்து கொண்டு மற்ற உலக விஷயங்களை உலக சிந்தனைகளை நீக்கி நாம் அந்த இன்பத்திலேயே திளைக்க முடியும், இருக்க முடியும். அதையே ஜீவன் முக்தி என்று நம்முடைய இந்து வேதங்கள் வேதாந்தம் சொல்லுகின்றது. மேற்கொண்டு அடுத்த கேள்விக்கான பதிலை அடுத்த பதிவில் காணலாம். ஓம்.